வெல்கம் டு தனுஸ்டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெஷின் ப்ராப்ளம், ஸ்டக்கிங் ப்ராப்ளம், பாபின் ஸ்டிக்கிங் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். நான் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இது ஒரு சொல்யூஷனாக கூட இருக்கலாம். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதனால் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியும் கிளியராக. ஓகே, இப்போ நம்ம த்ரெட்டெல்லாம் செட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஆல்ரெடி வந்து சிக்கலாக இருக்குது. இது ஏன் இப்படி வந்து ஸ்டக்கானால் தான் இப்படி நம்மளுக்கு இதாகும், அதை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த சிக்கல் வந்து நம்ம நூல் அப்படியே எடுத்து விடும் போதே அப்படியே ஈஸியாகவே வந்துடுது. அப்போ இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டக்கிங்காக மட்டும்தான் இருக்குது. ஸ்டிச்சிங் வந்து நம்மளுக்கு தாராளமாக விழுகுதுன்னு தான் அர்த்தம். ஸ்டிச்சிங் விழுந்து எனக்கு ஸ்டக்காகி இருக்கவங்க இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஸோ இதை வந்து எப்படி நம்ம ப்ராப்ளம் வந்து எப்படி க்ரியேட் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நீங்கள் த்ரெட்டெல்லாம் கரெக்டாக போடுங்க. போட்டுட்டு இப்போ நான் ஒரு ப்ராப்ளம் வரும் பாருங்கள், இதுதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இந்த பாபின் த்ரெட்டை வந்து 9 வர மாதிரி போடணும். அது ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. 9 வர மாதிரி தான் போடணும். இந்த சைட் ரைட் சைடு வந்து வளைஞ்சு வர மாதிரி நான் உங்களுக்கு ரொம்ப கிட்டக வச்சு காட்டுறேன். இப்போ நம்ம பாபினை உள்ளே தள்ளுறோம். பாருங்கள் வருது. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டக்கிங் வந்துச்சுன்னா இதை வந்து நம்ம இது பண்ணி போடுறது தான். நான் நம்ம எவ்வளோ நாள் அங்கே தான் ஸ்டக்காகுதுன்னு நினச்சிட்ருந்தோம், பட் உண்மையான ஸ்டக்கிங்கே அது உள்ளே இருக்குது பாருங்கள், அங்கே தான் இருக்குது. நல்லா நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள் உள்ளே நான் கை காட்டுற இடத்துல தான் அங்கே ஸ்டக்கிங்கே இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து லூஸ் பண்ணோன்னா இது இங்கேருந்து நம்மளுக்கு நூல் வந்து ஈஸியாக போயிடுது, பட் அங்கே மாட்டிக்கிது. பார்க்குறீங்களா, உங்களுக்கே தெரியுதா எங்கே வந்து மாட்டிக்கிதுன்னு? பாருங்கள், நான் லூஸ் பண்ணி விட்டுறேன். இது வெளியே வந்துடுது, பட் அங்கே நல்லா மாட்டிக்கிது. ஆனால் நம்மளுக்கு ஸ்டிச்சிங்லாம் பர்ஃபெக்டாக விழுகுது. சரிங்களா, ஸ்டிச்சிங் கண்டிப்பாக விழுகும். ஸ்டிச்சிங் ப்ராப்ளம் இல்லைன்னா கண்டிப்பாக விழுகும். இப்போ நம்ம இதை எப்படி சரி பண்ணுறதை பார்த்துடலாம். இப்போ அந்த கப்பில் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம். கப்பில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது தான் நம்ம பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. கப்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். த்ரெட்டையும் நம்ம எடுத்துட்டோம், எல்லா த்ரெட்டையும் எடுத்துருங்க. க்ளீன் பண்ணுறதா இருந்தால் க்ளீன் பண்ணிவிடுங்க. அந்த ஸ்க்ரூஸை லூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த கப்பை எடுங்க. ஃபஸ்ட்டு அந்த கப்பில் அந்த கப்பை நான் எடுத்துட்டேன்.
ஸோ இந்த கப்பில் எந்த ப்ராப்ளம், நம்ம இது வந்து நிறையா தடவை ஹேண்டில் பண்ணுறவங்களாக எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் ப்ராப்ளம் வர சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஏன்னா நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம், இல்லைனா எங்கேயாவது உரசிருப்போம். அது மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு இடத்துல சொர சொர சொரன்னு இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு வேளை நம்மளுக்கு த்ரெட் மாட்டி இழுக்குதோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ அந்த இடத்த வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். அதனால நான் என்ன பண்ண போகிறேன், உங்கள்கிட்ட நெயில் கட்டர் இருந்துச்சுன்னா அங்கே வந்து நெயிலை வந்து ஷேப் பண்ணுவாங்கள்ல அந்த இது எடுத்துக்கோங்க. அதை வச்சு இங்கே சொர சொரன்னு இருக்கிற இடத்த வந்து நம்ம சாஃப்ட் பண்ணிடலாம். இந்த முனைக்கிட்ட தான் உங்களுக்கு மாட்டுது வேறு, எனக்கு அதனால் டவுட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு வேளை எந்த பார்ட்டாவது இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி கூட சரி பண்ணிக்கலாம், பட் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதை நல்லா தேய்ச்சி விட்டுறேன். நான் தேய்ச்சி விட்டு நல்லா தேய்ச்சி அதை வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் செட் பண்ணி எனக்கு பண்ணி பார்க்குறேன். இது கூட எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. கரெக்டான வகையில் இப்போ இதை ஸ்டிச் பண்ணும். ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வரும், ஸ்டிச்சஸும் கரெக்டாக வரும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாபின் ஸ்டக்கிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, இதுவும் ஒரு சொல்யூஷன் தான். ஓகேங்களா? ட்ரைட் பண்ணியாச்சு. இப்போ பாபின் வந்து நம்ம கரெக்டாக போட போகிறோம், போட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக பண்ணுறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக சிக்கல் விழுகும், ஏன்னா அது ஸ்டிச்சஸ் விழுகுது பார்த்தீங்களா, அதனால் சிக்கல் விழுகும். அதுவும் இல்லாமல் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் வந்து நூல் வந்து சுக்குமா கம்மியாக விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்டு பாகம் வந்து இந்த பாபின்குள்ளே மாட்டி தான் வரும். நீங்கள் அப்போ என்ன நம்மளுக்கு பாபினில் கரெக்டாகவே நூல் கேட்ச் ஆகலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி கிடையாது, நீங்கள் நல்லா லென்த்தியாக விடணும் த்ரெட்டை வந்து. நீங்கள் லென்த்தியாக விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது மாட்டுற மாதிரி வரும். இப்போ பாருங்கள், எனக்கு உள்ளே வந்து சுற்றுற மாதிரியே காட்டும். லென்த்தியாக விட்டிங்கன்னா தான் நீ கரெக்டாக வரும். பாருங்கள், எண்டு பொசிஷன் வந்து மாட்டிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் லென்த்தி அப்படின்னா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வர சான்சஸ் இல்லை. ஸோ நான் அப்புறம் வந்து இதை நான் கரெக்ட் பொசிஷனில் போடுவேன். இப்போ இது எண்டு எண்டு தான் உள்ள மாட்டியிருக்கோம்.
நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம லென்த்தையும் விட்டுடலாம். எண்ட் பொசிஷன் பார்த்தீங்களா, தெரியுதா? இதை நான் சொன்னேன். அது மாதிரி நீங்கள் இந்த கப்பை வந்து உள்ளே போடுறப்பையும் கரெக்டாக போடுங்க. உள்ளே போகணுன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் இப்படி கொஞ்சம் ஷேக் பண்ணால் அது வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த த்ரெட் வந்து கரெக்டாக ஹேண்டில் ஆகும். அது ரொம்பவே முக்கியம். நீங்கள் வந்து பாபின் கப் வந்து டைட்டாக போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டிக்கிங் ப்ராப்ளம் வரதா செய்யும். இப்படி வந்து மாட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்படியே வச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா நூல் வந்து கட் ஆகிடும். ஓகேங்களா? த்ரெட்டெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்குறது ரொம்பவே முக்கியமானது இதில். இப்போ வந்து கரெக்டாக லென்த்தியாக விட்டாச்சு. கரெக்டாக இப்போ மாட்டோம். எனக்கு இனிமேல் கரெக்டாக ஸ்டிச்சஸ் விழுகும் பாருங்கள். நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே காட்டுறேன். கரெக்டாக மாட்டுது பாருங்கள். எனக்கு மாட்டலை, அங்கே வந்து ஸ்டக் ஆகி நின்றுச்சு. இப்போ நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பண்ணுறேன், எனக்கு இன்னும் மாட்டவே இல்லை. ஸோ நான் இப்போ நான் க்ளாத் வச்சு நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். நல்லா நான் ஷேக் பண்ணி பார்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. எல்லாமே பர்ஃபெக்ட் பொசிஷன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கவலை இல்லை பார்த்தீங்களா. இந்த பர்ஃபெக்ட் பொசிஷன் இல்லாமல் தான் நம்மளுக்கு எல்லா ப்ராப்ளமும் வருது. இங்கே பாருங்கள், இந்த சிக்கல் விழுந்ததுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம சும்மாவே சுற்றுனதுனால தான் எப்படியா வந்திருக்கு. ஏன்னா ஸ்டிச்சஸ் விழுகிற எந்த மெஷின்லேயும் சும்மாவே நீங்கள் சுற்றினா இப்படி தான் ஆகும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம க்ளாத் வச்சு பார்த்துடலாம், ஸ்டிச்சஸ் கரெக்டாக விழுகுதா ஸ்டக் ஆகுதா அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி நிறையா நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்கேன். இனிமேல் போடக்கூடிய வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் ஒரு 21 ரிப்பேர் வீடியோஸ் போட்டிருப்பேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். உங்கள் மெஷினில் எதுனா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ப்ராப்ளம்க்கான உங்களோட மிஷின்க்கான சொல்யூஷன் இதில் இல்லைனா நீங்கள் வெக்ஸ் ஆகிட வேண்டாம். நான் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு தான் வரேன். உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ கமெண்ட்டில் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கான முயற்சியை நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ ஒரு நாளாவது இல்லை எப்போ நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்குதோ அப்போ தானே போட முடியும். அதனால் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா போட்டலாம். அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கிறப்போ நான் போடுறப்போ உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்காம கூட போகலாம். ஸோ மறக்காமல் நம்மளை எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.
இப்போ நான் ஒரு கிளாத் எடுத்துட்டேன், இதில் நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். எனக்கு ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டக் இல்லாமல் விழுகுது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு, எந்த ஸ்டக்கிங்கும் கிடையாது எனக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.